தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ருத்ரபாதம், மூன்று இடங்களில் ருத்ரபாதம்ங்கிற நிகழ்வை நாம் பார்க்க முடியும். மனித வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டங்களோடு வாழ்கின்ற மக்கள் ருத்ரபாத தரிசனம் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். ருத்ரபாத பூஜை என்பது புதன் தலமாக இருக்கக்கூடிய, புதன் தலம் என்று சொல்லக்கூடாது, சிவபெருமான் இருக்கக்கூடிய திருவெண்காட்டு நாத தலமாக இருக்கக்கூடிய திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு தலத்தில் அங்கே வந்து ருத்ரபாதம் என்கிற நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் பார்க்க வேண்டும். அதே போல் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சடாரி தரிசனம், அது சிவபெருமானோட ருத்ரபாதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் காலகஸ்தி என்கிற வாயு தலமாக இருக்கக்கூடிய தலத்தில் அங்கிருக்கக்கூடிய சிவபெருமான் தரிசனத்தில் ருத்ரபாதம் என்கிற இருக்கிறது, அது சடாரி வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகளை மனித வாழ்வில் ஒரு முறையாவது அந்த மனிதர், நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் கண்டிப்பாக அந்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்கின்ற பொழுது சில மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதுபோல் பல பயணங்கள், வாஸ்து சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கான என்னுடைய பயணம் என்பது தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயணம் என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தேன்கொனிக்கோட்டை சார்ந்த மக்கள் என்னை வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு அழைக்கும் போது உங்கள் ஊருக்கு வருவேன். நன்றி, வணக்கம்.